கனவை நனவாக்கும் துளசிவன பிருந்தாவனம். அங்கே அந்த வைகோ போரின் நடுவே ஸ்ரீ வரதேந்திரர் வாக்கின்படி துளசி செடி இருந்தது. செடி என்றால் சின்னஞ்சிறிய செடி அல்ல, ஒரு ஆள் உயரத்திற்கும் மேலாக நன்கு வளர்ந்து பச்சை பசேல் என கிளைகளுடன் இருந்தது கண்டு மலைத்தனர். செடி வளர வளர மக்கிய வைகோல் விலகி அந்த இடத்தில் ஒரு அறை போல் ஆகியிருந்தது. ஆங்காங்கே ஓட்டைகள் இருந்ததால் காற்றும் வெளிச்சமும் உள்ளே சென்றதனால் செடி கம்பீரமாக வளர்ந்திருந்தது. உடனே சுற்றுப்புறத்தை எல்லாம் எல்லோருமாக சேர்ந்து சீராக்கினர். லிங்கசுகூரிலும் சுற்றுவட்டத்தில் இருந்தோரும் திரளாக வந்து அந்த அதிசயத்தை பார்த்த வண்ணம் இருந்தனர். ஸ்ரீ பிராணேசதாசர் அந்த துளசி செடியை சுற்றிலும் கம்புகளால் தடுப்புகளை கட்டினார். அங்கிருந்து சற்று தூரத்தில் இன்னொரு தடுப்பணையை கம்புகளால் கட்ட அதன் வெளிப்புறத்தில் எல்லோரும் பிரதட்சிணம் செய்ய துவங்கினர். அந்த துளசி செடிக்கு தினமும் பூஜை நைவேத்தியம் என மிகுந்த மடியுடன் நடந்தது. சாதாரணமாக வீட்டில் வளர்க்கும் துளசி செடி அவ்வளவு உயரத்திற்கு ஒரு மரம் போல் வளர்வது அரிதுதானே என நான் கூட நினைத்தேன். ஆனால் மலேசியா சென்றிருந்த போது திரு சொக்கநாதன் திருமதி பிரேமலதா தம்பதியினரின் அன்பான அழைப்பின் பேரில் அவர்கள் இல்லத்திற்கு சென்றபோது பிரம்மாண்டமாய் வளர்ந்திருந்த துளசி செடியினை கண்டு வியந்து புகைப்படமும் எடுத்து வந்தேன். லிங்கசுகூரில் இருப்பது அதையும் தாண்டி பெரிதாய் மரம் போல் இருந்தது. ஸ்ரீ வரதேந்திரர் தாமே அங்கு இருப்பதாக சொன்னதனால், அவரின் சாநித்தியம் இருப்பதனால் தினமும் அஸ்தோதகம் அந்த துளசி செடிக்கு நடந்து வந்தது. இடையில் குடிகஞ்சி மரடி என்னும் இடத்திற்கு சென்று அழகுகளை சொல்லி பிருந்தாவனம் செய்ய சொல்லியிருந்தனர். அதுவும் தயாராகி வந்தது. இப்படி இருக்கையில் ஸ்ரீ புவனேந்திரரிடமிருந்து ஸ்ரீ பிராணேசதாசருக்கு ஸ்ரீமுகம் வந்தது. அதிலே தமது கனவில் ஸ்ரீ வரதேந்திரர் தோன்றி லிங்கசுகூரில் பிருந்தாவன பிரதிஷ்டைக்கான தேதியை கொடுக்க சொன்னதாகவும் அதன்படி தேதி குறித்துள்ளதாகவும் அமைய போகும் பிருந்தாவனத்தின் மேல் ஸ்ரீ வரதேந்திரர் பூஜை செய்த சால கிராமத்தை வைக்க வேண்டுமென்றும் அதை தக்க நேரத்தில் அனுப்பி வைப்பதாகவும் எழுதியிருந்தார். பிராணேசதாசர் உள்ளிட்டோருக்கு நெகிழ்ச்சி பிடிபடவில்லை. ஸ்ரீ புவனேந்திரரே வந்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும், அதற்குள் எல்லா ஏற்பாடுகளும் செய்து தயாராக தாம் இருப்பதாக பதில் கடிதம் எழுதி ஸ்ரீமுகம் கொண்டு வந்தவர்களிட வசமே கொடுத்தனுப்பினார். இந்த நேரத்தில் ஸ்ரீ பிராணேசதாசருக்கும் மற்றையோருக்கும் ஒரு மிகப்பெரிய மன குழப்பம் இருந்தது. பிருந்தாவனம் வந்துவிட்டது, ஆனால் அதை எங்கே நிர்மாணிப்பது? துளசி செடியை சுற்றி நிர்மாணித்தால் பிருந்தாவனத்தை எப்படி பந்தனம் செய்வது? துளசி செடியை வெட்டி அந்த இடத்தில் பிருந்தாவனத்தை வைக்க முடியாது. இத்தனை நாள் நாமே அஸ்தோதகம் கொடுத்து அதை எப்படி வெட்டுவது என்று இருந்தபோது பிராணேசதாசருக்கு கனவின் மூலம் விடை கிடைக்கிறது. இதன் பின்னர் ஸ்ரீ பிராணேசதாசர் மலமளவென இயங்க ஆரம்பித்தார். பிரதிஷ்டைக்கான நாளை ஸ்ரீ வரதேந்திரரே ஸ்ரீ புவனேந்திரரின் மூலம் குறித்து ஸ்ரீ புவனேந்திரர் மூலம் குறித்து அனுப்பியிருந்ததனால் திக்குமுக்காடி போயிருந்தார். பிரதிஷ்டைக்கான நாளும் நெருங்கியதால் ஸ்ரீ புவனேந்திரர் லிங்கசுகூரை நோக்கி பயணப்பட்டார். அது மழைக்காலம். ஸ்ரீ புவனேந்திரரும் சிஷ்யர்களும் ஜமலாபுரத்திற்கு வந்து சேர்ந்தனர். ஆனால் கிருஷ்ணா நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது என்கின்ற செய்தியினால் சற்றே சோர்ந்தனர். ஏனெனில் ஜமலாபுரத்தில் இருந்து கிருஷ்ணா நதியை கடந்துதான் லிங்கசுகூருக்கு செல்ல முடியும். ஓரிரு நாட்கள் சென்றது. கொஞ்சம் வெள்ளம் வடிந்தது. பிரதிஷ்டைக்கு ஒரு நாளே பாக்கி இருந்தது. ஆனால் சுவாமிகள் ஆற்றை கடக்கும் அளவிற்கு வடியவில்லை. சீடர்கள் எல்லாம், "சுவாமி, இந்த வெள்ளத்தில் தாங்கள் கிருஷ்ணாவை கடப்பது வேண்டாம், நாங்களே சென்று தாங்கள் தருவதை தந்து வருகிறோம்" என்று மிகவும் வற்புறுத்தவே இரண்டு சிஷ்யர்களை அதற்காக தேர்ந்தெடுத்து அவர்களிடம் சுவாமி பெட்டியில் ஸ்ரீ வரதேந்திரர் பூஜித்த சாலகிராமத்தை வைத்து மந்திராட்சத்தை வைத்து ஸ்ரீமுகம் எழுதி வைத்து பெட்டியை நன்கு மூடி தண்ணீர் உள்ளே புகாவண்ணம் செய்து ஆசீர்வதித்து சிஷ்யர்களை லிங்கசுகூருக்கு அனுப்பி வைத்தார். அவர்களும் கிருஷ்ணாவை நீந்தி கடந்து பிரதிஷ்டைக்கு முந்தைய தினமே லிங்கசுகூர் சென்றனர். மறுநாள் ஸ்ரீ புவனேந்திரர் வரவில்லை என்கின்ற குறை தவிர மிகவும் கோலாகலமாக பிரதிஷ்டை நடைபெற்றது. அன்று ஸ்ரீ அப்பனாச்சாரியாருக்காக துங்கபத்ரா நதி வழிவிடவில்லையா? அதே போல் ஸ்ரீ புவனேந்திரருக்காக கிருஷ்ணா நதி வழிவிட்டிருக்க வேண்டும், அல்லது வடிந்திருக்க வேண்டும். ஏன் அவ்வாறு நிகழ்வில்லை என்று இதை படித்த உங்களுக்கு தோன்றியிருக்கும்.
இதை போன்று வெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட அனுபவங்கள் எனக்கும் நிறையவே உண்டு. அதிலே 2007 செப்டம்பர் திங்கள் ஆனைக்குந்தியில் நவபிருந்தாவன தரிசனத்திற்காக சென்றபோது 44 பேருடன் சென்றபோது எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் இருக்கிறதே, அது மயிர்கூச்சரிய வைப்பது. அந்நிகழ்வை மிக விரிவாக நவநிதி நல்கும் நவபிருந்தாவனம் நூலின் 2 எழுதியிருக்கிறேன். கட்டுக்கடங்காத வெள்ளத்தில் நாங்களே சென்றபோது இங்கே ஸ்ரீ புவனேந்திரர் நினைத்திருந்தால் சென்றிருக்க முடியும். ஸ்ரீ புவனேந்திரர் திருக்கரங்களால் புனேயில் ஸ்ரீ வரதேந்திரரின் மூல பிருந்தாவனமும் ஹொசரத்தியில் ஸ்ரீ தீரேந்திரரின் மூல பிருந்தாவனமும் பிரதிஷ்டையாகி இருக்கின்றன. ஆனால் லிங்கசுகூரில் ஸ்ரீ வரதேந்திரரே ஸ்ரீ பிராணேசதாசரிடம் கேட்டு பெற்ற இடம் என்பதால் பிராணேசதாசரை ஆண்டு கணக்கில் காக்க வைத்து அற்புதம் புரிந்து கனவில் அவருக்கும் ஸ்ரீ புவனேந்திரருக்கும் ஆணையிட்டு எழுந்த பிருந்தாவனத்தை ஸ்ரீ பிராணேசதாசரே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ வரதேந்திரரின் எண்ணம். அதனாலே தான் இப்படி நிகழ்ந்தது. இதன் பிறகு புனே மூல பிருந்தாவன அர்ச்சகருக்கு கனவில் தோன்றி எமது பாதுகைகளை எடுத்து சென்று பிராணேசதாசரிடம் சமர்ப்பி என்று ஸ்ரீ வரதேந்திரர் சொன்னதும் அவரும் லிங்கசுகூருக்கு வந்து பாதுகைகளை தர அதையும் பிருந்தாவன கர்ப்பகிரகத்தில் வைத்து பூஜித்தனர். சரி, பிருந்தாவனம் அமைந்தாயிற்று, துளசி செடி என்னாயிற்று? ஒன்றுமாகவில்லை. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் துளசி மரம் அங்கே இருக்கிறது. விதை விழுந்து பல செடிகள் தோன்றினாலும் 12 ஒரு முறை மரம் போல் இருக்கும் அடிபாகத்திலிருந்து சந்தன கல் அளவிற்கு அவ்வப்போது வெட்டி எடுப்பதாக சொல்கின்றனர். துளசி செடியிலிருந்து 3 அல்லது 4 தூரத்தில் பிருந்தாவனம் உள்ளது. தினமும் துளசி மரத்தின் நிழல் அந்த பிருந்தாவனத்தின் மீது விழுகிறது. வெட்டு வெளியில் இருப்பதால் பச்சை பசேல் என எங்கும் காண முடியாத வகையில் சுமார் 10 வரை வளர்வது வரதேந்திர மகிமைதான். இன்றும் அந்த செடிக்கும் பிருந்தாவனத்திற்கும் பூஜைகள் நடைபெறுகின்றன. ஸ்ரீ புவனேந்திரரும் வெள்ளம் வடியும் வரை சுற்றுப்புறங்களுக்கெல்லாம் சென்று அதன் பின்னர் லிங்கசுகூர் வந்து ஸ்ரீ வரதேந்திரரை தரிசித்தது வரை எல்லாமுமே ஸ்வப்னத்தின் மூலம் நிகழ்ந்திருப்பதனால் இது ஸ்ரீ வரதேந்திர ஸ்வப்ன பிருந்தாவனம் என அழைக்கப்படட்டும் என்று அருளினார். லிங்கசுகூர் சென்று தரிசிக்கும் பலருக்கும் கனவின் மூலமே பலன்களை வரங்களை அருள்வதாக அங்கிருந்தோர் கூறினர். நன்றாக கவனியுங்கள், லிங்கசுகூரில் உள்ளது ஸ்ரீ வரதேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் அல்ல, ஸ்வப்ன பிருந்தாவனம். முடிந்தவர்கள், புனே பக்கம் செல்பவர்கள் ஸ்ரீ ராகவேந்திர வரதேந்திர பிருந்தாவனங்களை தரிசித்து வாருங்கள். முடியாதவர்கள் மந்திராலயம் செல்லும் போது லிங்கசுகூர் சென்று ஸ்ரீ வரதேந்திர ஸ்வப்ன பிருந்தாவனத்தை தரிசித்து வாருங்கள். செடியே மரமாக இருப்பது போல நமது மனமே மலராக இருந்தால் எத்துணை நன்றாக இருக்கும். மனம் மலர வேண்டுமென்றால் அந்த மலர் முகத்தால் அருள வேண்டும். தாமரை இலையில் நீர் ஒட்டாது என்பார்கள். தாமரை மலர் இதழ் விரித்து சிரிக்கும் பாருங்கள். அதை போன்றதொரு முக மலர்ச்சி அடுத்த அத்தியாயத்தை படிக்கும் போது நமக்கு தோன்றும்.